மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்க நண்பர்களே, இயற்கை மருந்து அலை குடும்பத்தில் இணைந்து கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் ஏழை அனைத்தோருக்கும் உங்கள் அன்பு சோரனின் நன்றியும் வாழ்த்துதலும். ஐயா வணக்கம். ஐயா இன்னைக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க சிறுமூலையில் அடைப்பு, பெருமூலையில் அடைப்பு பிளாக் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அரமோ ஹார்ட்டில் பிளாக் ஆயிடுச்சு, ஒரு பிளாக் இருக்குது, ரெண்டு பிளாக் இருக்குது, மூணு பிளாக் இருக்குது, நாலு பிளாக் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க இந்த கொலஸ்ட்ரால் உள்ளவங்களுக்கும் வருதுன்னு சொல்கிறாங்க. சரிங்க ஐயா, இது ஒரு வகையில் இருந்தாலையும் நீங்கள் இந்த ரத்த அடைப்பு, அதாவது ரத்த நரம்பு நாளங்களில் ரத்த அடைப்பாக இருக்கட்டும், கொழுப்பு அடைப்பாக இருக்கட்டும், இதை கரைக்கிறதுக்கு என்ன வகையான காய்கறிகளை பயன்படுத்துவீங்க, அது என்ன ஆர்டரில் கொடுப்பீங்க? ஏன்னா நிறைய பேர் குணமாக இருக்காங்க, நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் சொல்கிறபோது அது இன்னும் என்ன சொல்கிறது, ரொம்ப உயிர் ஊட்டமாக தான் இருக்கும் ஐயா. ரொம்ப சந்தோஷங்க. வணக்கங்க, நான் ஹிலர் கோபிநாதன் பேசுகிறேங்க. இந்த குழுவில் பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஒரு அன்பான ஒரு வணக்கத்தை நான் சொல்லி இந்த பதவிகளை நான் ஆரம்பிக்க போகிறேன். ஸோ ஐயா சொன்ன மாதிரி இருதயத்தினுடைய அடைப்புகள், இரத்த அடைப்புகள், அந்த இரத்த குழாயில் ஏற்படக்கூடிய அடைப்புகள், இல்லை வேறு எங்கேயாவது ஒரு நரம்பு நாளங்களில் அடைப்புகள் ஏற்பட்ட வேதனைகளை எப்படி சரி செய்கிறது, எப்படி சரி செய்யக்கூடிய வாய்ப்பு சூழல் கிடைக்கும் இந்த காய்கறிகள் அப்படி கேட்டிங்கன்னா, முழுமையான மாற்றத்தை, முழுமையான நல்ல இரத்த ஓட்டத்தை சீரமைக்கக்கூடிய ஒரு சூடுன்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா, அந்த சூடை நல்ல ஒரு உறுப்புகளை இயக்கங்களை கொடுக்கக்கூடிய, செயல்பட கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான காய்கறி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வாழைக்காய் தாங்க. இந்த வாழைக்காயை மேலே உள்ள தோலும் விதைப்பெல்லாம் அப்படியே போட்டு அரைச்சி அதை வடிகட்டியோ, சாரி அதை அப்படியே அரைச்சி சாப்பிட்றப்போ அரைச்சும் சாப்பிட்டுக்கலாம், இவர் மாதிரி மென்று கடிச்சும் சிலேடா சின்ன சின்னதாக கட் பண்ணுங்கள், சின்ன சின்னதாக சிப்ஸ் போல் அளவு கட் பண்ணி நாலஞ்சு பீஸ் சாப்பிட்டாலும் போதும். ஸோ இந்த மாதிரி நாலஞ்சு பீஸ் சாப்பிட்றப்போவும் உங்களுடைய அற்புதமான மாற்றம் எப்படி தெரியும்னா, அந்த இருதயத்தில் ஏற்படக்கூடிய அடைப்பை முழுமையான குணத்தை நோக்கி பயணம் போகும், இரத்த ஓட்டங்கள் நல்லா சீரமைக்க வைக்கும், அந்த இசிஜியில் இருக்கட்டும், உங்களுடைய இருதய நிலையில் இருக்கட்டும், எக்கோவில் இருக்கட்டும், எல்லாமே நார்மலாக இருக்குது, எந்த வேதனை இல்லைன்னு சொல்லி உங்கள் ரிப்போர்ட்டில் நார்மல் காமிச்சிருங்க. அவ்வளோ அற்புதமான காய்கறி இந்த வாழைக்காயில் இருக்குது. இது மட்டுமா, இந்த வாழைக்காய் மேலே உச்சந்தலையிலேருந்து கால் பாதங்கள் வரைக்கும் ஏற்படக்கூடிய இரத்த நிலைகள், இரத்த ஓட்டங்கள் மேலேருந்து பம்பிங் போகிறதுக்கும் கீழே இறங்கி செயல்படக்கூடிய திறன் வந்து இந்த வாழைக்காய் இருந்தால் மட்டும்தான் அந்த இரத்த ஓட்டத்தை சீரமைச்சு நல்லா பம்பிங் பண்ண வேலை வைக்கிறதுக்கு ஒரு சிறப்பான காய்கறி எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த வாழைக்காய் தான். இந்த வாழைக்காயுடைய இருக்கக்கூடிய துவர்ப்புத்தன்மை தான் அற்புதமான ஆற்றலும் அருமையான வேலைப்பாலும் கொடுக்கக்கூடிய ஒரு திறன் இருக்குது. இதில் அருமையான ஒரு சூடு இருக்கிறனால அந்த சூடு பொருள் என்ன பண்ணணும்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட உஷ்ணத்தை எங்கெல்லாம் தங்கி ஒரு கெட்ட வாயுவை உருவாக்கி அந்த அடைப்பு போய் நிப்பாட்ட வச்சுருக்கோம், அந்த உஷ்ண வாயுவை, கெட்ட உஷ்ண வாயுவை கலைச்சி நல்ல உஷ்ண வாயுவை இயக்கங்களை கொடுத்து அந்த கெட்ட அடைப்போ எடுத்து விடக்கூடிய அற்புதமான திறன் இந்த வாழைக்காயில் மட்டும்தாங்க இருக்குது. இது முட்டி எடுத்தாலே போதும், அற்புதமான உங்களுடைய குணத்தை பார்க்கலாம். வேறு எந்த மருந்து மாத்திரையும் தேவையில்லாமல் உங்களுடைய முழுமையான ஆற்றலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். கண்டிப்பாக விஷயங்க. தேங்க்யூ ஐயா. சொல்ல சொல்ல நான் நல்லா டேஸ்ட்டான வேறு சாப்பிட்டேன் இருந்துட்டேன் ஐயா. ஒரு சிலர் இந்த வாழைக்காய் சாப்பிடும்போது பல்ல கரை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன சொல்லுவாருங்க ஐயா? நிறைய விஷயங்கள் எல்லா மக்களும் இதுதான் கேள்வி கேட்குறாங்க. இதில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல பதிவை கூட அமையும் திடீர்னு கேட்டதுனால. ஸோ பல்லு கரை அப்படிங்கிறது இப்போ விளம்பரத்தில் வர மாதிரி கரை நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. என்ன காரணம்னா, கரை வந்தால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இரத்தத்தன்மை நல்ல நிலை இல்லைன்னு அர்த்தம். முன்னாடி காலத்தில் நாட்டு வைத்தியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பல்லை பிடிச்சி வைத்தியம் பார்ப்பாங்க. யாருக்குன்னா, ஆட்டுக்கு மாட்டுக்கெல்லாம் இல்லைங்க, மனுஷாளுக்கு பார்ப்பாங்க. அப்படி மனுஷாளுக்கு எப்படி பார்ப்பாங்கன்னா, பல்லை பார்த்துட்டு, நாக்கை பார்த்துட்டு, நகத்தை பார்த்துட்டு தான் ஒரு வைத்திய முறையை கையாளுவாங்க. அவருக்கு எந்த விதமான நோயாக வந்தாலும் முதல்ல பல்லை, நாக்கை, நகத்தை பார்த்துட்டு தான் இவருக்கு எந்த மாதிரியான நோய்க்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த இரத்தத்தை சுத்தப்படுத்தணுங்கிறத தெரிஞ்சு தான் அடுத்த வைத்திய முறையை அவங்க கையாளுவாங்க. இந்த முறையாக முன்னாடி இருந்த காலத்தில், இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ இந்த மாதிரி வாழைக்காய் பார்த்தோடனே ஒரு கரை பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், விளம்பரத்தில் கரை நல்லது, இந்த வாழைக்காய் சாப்பிட்டு பல்ல கரை ஆயிடுச்சுன்னா யாருக்கு கரை பிடிக்கும்? நீங்கள் இத்தனை பேர் சாப்பிட்டு பாருங்கள், இவருக்கெல்லாம் கல் பல்ல கரை பிடிக்கல, எனக்கும் பல்ல கரை பிடிக்கல. பாருங்கள், உடம்புல இருக்கக்கூடிய நோய் அவ்வளோ அதிகமான பெரிய நோயாக இருந்தால், ஹெச்ஐவியோ ரொம்ப மிகப்பெரிய நோயாக இருந்தால், உடம்பு பிளட்டு கெட்டு போயிருந்தால், அந்த கெட்டு போயிருந்த ரத்தத்தை நல்ல நிலையான ரத்தத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு போராட்டங்களில் தான் இந்த வாழைக்காய் சாப்பிட்ட உடனே அந்த பல்ல என்ன ஆகும், இந்த மாதிரி கரை பிடிச்சிருக்கும். அப்படி கரை பிடிச்சிருந்தா நீங்கள் அந்தளவு சீரியஸ்னஸாக இருக்கீங்க, ஒரு உடல் வேதனை அவ்வளோ மோசமான நிலையில் இருக்கீங்க அப்படின்னு உங்களுடைய நிலையை அனுபவம், ஒரு விஷயத்தை அனுபவி புரிஞ்சுக்குங்க, உணர்ந்துக்குங்க. அப்போது உடம்பே நல்ல தயாரான நிலை இருக்குது இல்லைங்கிறத எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்னா, கரை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். சரி, கரை இருக்குது, அப்படி கரை சரியாகுதுன்னா எப்படி ஆகும்? ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிடுங்க, ஒரு சாதாரண பிரச்சனையாக இருக்குன்னா தன்னால் என்ன ஆயிரும், அந்த கரை கூட தன்னால் மறைஞ்சிரும், ரெண்டு மூணு நாள் தன்னால் மறைஞ்சிடும். அது நிறைய பேருக்கு வந்து இந்த கரையே காமிக்கலைங்க,
எல்லாரும் நல்ல ஹெல்த்தியாக தான் இருக்காங்க. அவ்வளோ மோசமான உடல்வாக பிரச்சனையாக காமிக்கல. அப்போது உடம்புல ரத்தம் மோசமாக இருக்குது, ரத்த அறுத்தாண்மை நல்ல நிலை இல்லைன்னா மட்டும் அந்த பல்ல கரை காமிக்கும். அந்த கரை இந்த வாழைக்காயை சாப்பிட்டு அந்த கரையை காமிச்சிட்டு அந்த கரையை சரி பண்ணி க்யூர் பண்ணிடும். கரையை காமிச்சிட கரையை இருக்கிறது கூட அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாளே கரை இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அப்போது வாழைக்காய் வந்து பல்லில் கரை பிடிக்கிறது நல்லதுன்னு நினச்சிக்கங்க. இந்த வாழைக்காய் பல்லில் இருக்கிற கரையை சரி பண்ணக்கூடிய திறன் ஆற்றலும் இதில் தான் இருக்குது. அந்த கரை இரத்தத்துடைய சுத்தத்தன்மை பண்ணுறதுக்கு மட்டும் தான் இங்கே மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த ஒரு வாழைக்காய் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்தா போதும். இனிமேல் பல்லு கரையை பற்றி நீங்கள் யார்கிட்டையும் எதுவும் கேட்க மாட்டீங்க. ஆமாங்க, உங்களுக்கு குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோன் ஆரியதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம்.